Hi friends, welcome to Time Talkies. இதே மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் மாஸ்டர். விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இது நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்ன தோணுதுன்னா கண்டிப்பா விஜய் சாரோட நடிப்பு தான் சொல்லுவேன். ஆள் வந்து செமையா நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும் பயங்கர கை கொடுத்துருச்சுன்னு சொல்லுவேன். அவரோட பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல வந்து அவரோட மேனரிசம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் லோகேஷ் கனகராஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சார் அண்ட் லோகேஷ் சார். ஸோ லோகேஷ் சார் விஜய் சாருக்கு எப்படி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி சாரோட நடிப்பு வந்து ஹேட்ஸ் ஆஃப் வேற லெவல்ல தான் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் விஜய் சாரை வந்து ஓவர் டேக் கூட பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நின்ற இடத்துல இருந்தே பல பேரை அடிச்சு துன்சம் பண்ற சீனா இருக்கட்டும் இல்ல அவர் காமெடியா இல்ல நக்கல் நையாண்டித்தனமா கிண்டல் பண்ற சீனா இருக்கட்டும் கொடூரமா கொலை பண்ற சீனா இருக்கட்டும் என்டையர்லி ஆட்ஸ் ஆஃப் டு யூ வேற லெவல். இந்த படத்தோட அடுத்த பிளஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு அனிருத் சார். ஒரு அஞ்சு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த அஞ்சுல வந்து ஒரு நாலு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாவே இருந்துச்சு. ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம் ஹூ டிட் தட் ஃபைட் சீக்வன்ஸ். இந்த படத்தோட மைனஸ் வந்து என்னன்னா இந்த படத்துல உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து இல்லாம போச்சு. அதுதான் இதோட பெரிய மைனஸ். எஸ்பெஷலி அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் காஸ்டிங் வைஸ்ல வந்து விஜய் சார், விஜய் சேதுபதி அவர்களை தவிர நடிக்கிற ஸ்கோப் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லும் போது அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஒரு அந்த சின்ன பையனாக நடித்த பூவியர் அவருக்கும் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து நல்ல ஸ்கோப்பாகவே இருந்துச்சு. அப்புறம் மாளிகை மோகனுக்கு அங்கங்கே இருந்துச்சு. இப்போ நிறைய கேரக்டர்ஸ் நாச சாராக இருக்கட்டும், ஆண்ட்ரியா இருக்கட்டும், கௌரியா இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்தா படத்தோட லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். ஸோ அதனாலேயே அவங்களோட சீன்ஸை குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சில பேருக்கு மைனஸாக தோணலாம். இப்போ பூயருக்கு மாஸ் சீக்வன்ஸ் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா அப்படி ஒரு க்வெஸ்டின் மார்க் தான் கண்டிப்பாக. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் விஜய் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டம் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு தியேட்டர் ஓனர்ஸுக்கும் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா விஜய் சார்னால தான் இப்போ வந்து ஒரு சில தியேட்டரில் வந்து 50%, சில தியேட்டரில் 100%, சில தியேட்டரில் 150%லாம் ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நார்மல் ஆடியன்ஸ் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் மூவி எஃபெக்டில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரெடிக்டபுள் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக போயிடுச்சு. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.